ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சினிமாவில் வந்து நடிக்க போகிறாங்க. ஏற்கனவே வந்து தெரியும் வந்து யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தெரியும், முல்லை கேரக்டர் வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் நிறைய மாற்றங்கள் நடந்து போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை கேரக்டர் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அவங்க வந்து காவியா வந்து பார்த்திங்கன்னா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நல்ல ஒரு கேரக்டர், அவங்களும் வந்து மாற்றிட்டு போயிட்டாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு முல்லை வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா அதில் குமரன் நடிக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கதிர், அவருக்கும் வந்து சினிமாவில் வந்து அவர் இப்போ நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து ரிலீஸ் கூட ஆகும்போது அவரும் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது வந்து நிறைய பிரபங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஜனார்த்தனன் அப்படிங்கிற விஜய படத்தில் வந்து நடிக்கிறதா இருந்தது. ஆனால் சில காரங்களில் வந்து அவரால் நடிக்க முடியலை, அந்த கேரக்டர் ஒத்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வளர்க்கிட்டாங்க. அதில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா எல்லாருக்குமே தெரியும், கண்ணன் ஐஸ்வர்யா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாண்டிய ஸ்டோரில். அப்போ கண்ணன் ஐஸ்வர்யா வந்து பழைய ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக போட்ட ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா பரு தீபிகா விஜய், தீபிகா வந்து நிறைய பரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சீரியல்லேருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து அவங்க வந்து சாய் காயத்ரி, இப்போ அவங்களுக்கு தான் வந்து சினிமா சான்ஸ் வந்திருக்கு. இப்போ புதுசாக வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ அதான் அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஐஸ்வர்யாவை வந்து பாண்டியன் ஸ்டோரில் இப்போது சில மாதமாக தான் வந்து போட்டிருக்காங்க. ஈரமான ராஜாவை மூலமாகவே சாய் காயத்ரி அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக வந்து அவங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் நடிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் வந்து ஏற்கனவே கதிர் வந்து நடிச்சிருக்காரு, அப்புறம் வந்து காவியா நடிக்க போயிருக்காங்க, அப்புறம் ஜனார்த்தன் சான்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து இப்போ சினிமாவில் வந்து நடிக்க போகிறாங்க. அதனால் இந்த சீரியல் விட்டு இவ வளர்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கணக்காக போகும்போது மக்களுடைய மனசில் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறும். அதுவும் அழகாக இருந்தால் எல்லா மக்கள் மனசில் கண்டிப்பாக இடம்பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேருந்தே வந்து சீரியல் பார்க்கலாம் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இதில் டைரக்டர் பார்க்கலாம், ஹீரோ பார்க்கலாம், ஹீரோயின் பார்க்கலாம், வீட்டில் இருக்க சாதாரண ஹவுஸே பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து சரி இவங்களை வந்து இந்த படத்துக்கு மேட்சாக இருக்கு, ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நடிகர் வந்து சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிடுறாங்க, அவங்களுக்கு சினிமா சார்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து கிடச்சிடுறது. அதனாலே அந்த காரணத்தினால தான் வந்து அவங்களுக்கு சினிமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சினிமா சான்ஸ் ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடச்சிடுறது. இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாய் காயத்ரிக்கு வந்து சினிமாவில் சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவங்க சீரியல் விட்டு போகிறாங்களா இல்லை வந்து சீரியலில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்து கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு போகிறாங்க என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இருந்தாலும் சரி, இந்த சீரியல் வந்து இந்தளவு ரீச் ஆகிருக்கு, மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அதான் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இதை கேட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ சாய் காயத்ரிக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போய்கிட்டுருக்க ஒரு சீரியல், எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப ஃபேமஸாக வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ வந்து 1000 எபிசோடை வந்து கடந்து வந்து இந்த சீரியல் வந்து போய்கிட்டுருக்கு. ஏன் 1000 எபிசோடை கடந்து போய்கிட்டுருக்கு? இப்போ பாரதி கண்ணம்மா சீரியல் கூட வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்தை வந்து தாண்டி போயிருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து வெறுப்போட உச்சத்துக்கே போயிருக்காங்க. ஏன்னா வந்து மக்களை முட்டாளாக்குற மாதிரி வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்படி தான் டாக்டராக இருக்கிறான் அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்க மாட்டாரான் அப்படிங்கிற ஒரே ஒரு இதை வச்சு முட்டாள் மக்களை முட்டாளாக்குறாங்க. அதனாலே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு. நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படி முட்டாளாக்குறாங்களே அப்படின்ட்டு பிடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் பாண்டியன் ஸ்டோர் வந்து அப்படி கிடையாது, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஒவ்வொரு எபிசோடும் பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி கதை, ஒரு குடும்ப கதை, அண்ணன் தம்பிகளோட ஒரு பாச போராட்டம். அதனால் வந்து குடும்பத்தில் எல்லாருமே வந்து விரும்பி வந்து பார்க்குறாங்க. அதனால் இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு சான்ஸ் கிடச்சி வந்து நல்லா வந்து சினிமாவில் ஓஹோன்னு வரணும் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துக்களை வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் நான் வந்து போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட் வந்து வந்து பாருங்கள். இப்போ 6000 வந்து வீடியோ வந்து தாண்டிடுச்சு, கண்டிப்பாக வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.